ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் ரெக்யூர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெப்கோ பேங்க் ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் 40 வேகன்சி அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்புறம் கிளர்க் போஸ்டிங்காக இந்த 40 வேகன்சி அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அலாரம் இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அவங்க எதனா ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அது பிஎஸ்சி இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் பிஇ இருந்தால் பரவாயில்ல, பிடெக் அந்த ஏதோ ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், எனி டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மஸ்டாக நீங்கள் அவங்க கேட்குறது என்ன பார்த்தோன்னா உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீக், அதான் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், லாங்குவேஜ் ஸ்பெஷல் அதான் இங்கிலீஷ் உங்களுக்கு எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை மஸ்ட்டாக கேட்டிருக்காங்க கிராஜுவேட் படிச்சிருந்தாலும். அதனால் நீங்கள் அது கொஞ்சம் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, மினிமம் 21லேருந்து மேக்ஸிமம் 28க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏஜ் லிமிட்டை அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அதுதான் 21லேருந்து 28க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக இதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று என்னென்னா ரிட்டன் டெஸ்ட் நடக்குது. நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்காக உங்களை பற்றி தான் சின்ன கேட்பாங்க. அதனால் நீங்கள் மஸ்ட்டு அந்த ரிட்டன் எக்ஸாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூவில் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இந்த ரெண்டே ப்ராசஸ் தான் நடக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மினிமம் 20,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நீங்கள் எதிர்பார்க்கறதோட நல்ல பேக்கேஜை பற்றி நீங்கள் எந்த ஒரு வரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் எப்படி செலக்ட் பண்ண ஆகிறது அப்படின்ற மட்டும்தான் உங்களுடைய ஒர்க் இருக்க வேணும். அதுவும் பார்த்தா ரிட்டன் எக்ஸாமுக்கு எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலே போதும், ஈஸியாக நீங்கள் இதில் பாஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 700 ரூபாய் சொல்லியிருக்காங்க, அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எல்லாருக்கும் 400 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஓகே இந்த ஜாபுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது இது ஒன்று என்ன பார்த்தா இதோட கடைசி டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 20/6/2019 கடைசி டேட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் கொடுக்குறேன், ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அந்த வெப்சைட்டு போகணும், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான வழி. அதனால் நீங்கள் எப்படின்னு தெரியலன்னு கேட்காதீங்க, அதை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே அப்ளிகேஷன் ஃபார்மு உள்ள வரும், அதை போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வேறு எதனா டவுட் இருந்தால் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நான் அதில் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.